ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் சிவன்கண் நாட் எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், மெரூன் அண்ட் மில் க்ரீன். மெரூன் வந்துட்டு ரன்னிங் ஒயராக வச்சுருக்கேன், மில் க்ரீன் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயராக வச்சுருக்கேன். அளவு எவ்வளோ கட் பண்ணணும், எந்த அளவு கிடைக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மில் க்ரீன் ஒயரை இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரன்னிங் ஒயர். இப்போ வந்துட்டு நம்ம சாதாரண நாட்டு தான் போட போகிறோம். சாதாரண நாட் உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நார்மல் நாட் எப்படி போடுறது அப்படின்னு, இதுதான் நார்மல் நாட். இப்போது சிவன்கண் நாட் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட்டாக வரும், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு, இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது நம்ம நார்மல் நாட் போடுறதுக்கு இப்படி மடக்கி வைக்கிற இந்த ராங் சைடு வந்துட்டு இந்த ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் சிவன்கண் நாட் போடுறதுக்கு இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், இந்த திரும்பி இருக்கிற ஒயரு. நெக்ஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ராங் சைடு பக்கத்தில் இப்படி கட்டை வரல் இப்படி வச்சுக்கோங்க. ராங் சைடில் வந்துட்டு இந்த கட்டை வரல் இப்படி படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதை இப்படி மடித்து இப்படி திருப்பணும், திருப்பி இந்த லூப்குள்ளே போடணும். அப்படி போடும்போது இந்த எஸ் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு வரும் பாருங்கள். இப்படி போய் இப்படி பேக்கில் இப்படி திரும்பி அப்படியே இங்கே மேலே இப்படி திரும்பி வரும். நான் இன்னொரு வேணால் மடித்து காமிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. மடித்து வைக்கும்போது லெஃப்ட் சைடு இந்த திரும்பின ஒயர் இருக்கணும். இப்போது இந்த கட்டை விரலை வந்துட்டு இந்த ராங் சைடில் இதில் இப்படி வச்சு இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து இந்த லூப்குள்ளே போடணும். இன்னும் கூட டைட் பண்ணிக்கலாம். இந்த லூப்குள்ளே போடும்போது இந்த எஸ் மாதிரி ஒரு ஷேப் வரும். இப்போது திரும்பி இருக்கிற ஒயரை எடுத்து இந்த லூப்குள்ளே போடணும். அவ்வளோதான் சிவன்கண் நாட் போடுறது. ஒரு 2 or 3 times போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போடுறதுக்கு இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் எடுத்துக்கிறேன். ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இதுக்குள்ளே போட்டு நார்மல் நாட் போடணும். இது நார்மல் நாட். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே இந்த வி ஷேப் வருது, ரெண்டாவது கீழே இந்த வி ஷேப் வருது பாருங்கள். இப்போ நம்ம சிவன்கண் நாட் போடணும். இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயராக ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி இந்த ரன்னிங் ஒயரு கீழே இப்படி வைக்கணும். கீழே வைக்கும்போது இந்த ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த திரும்பி இருக்கிற பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த லூப்புக்குள்ளே போடணும். இந்த திரும்பி இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு வி ஷேப் மேலே வந்துச்சு, அடுத்து இங்கே கீழே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே மேலே வருது பாருங்கள் வி ஷேப். 5th ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கிட்டு அந்த திரும்பி இருக்கிற ஒயரை இப்படி திருப்பி வச்சு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை போடணும்.
இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சிவன்கண் நாட் போடும். அந்த நாட் போடும்போது இந்த மாதிரி ரெண்டு ஒயர் பக்கத்தில் பக்கத்தில் வரும். இது பக்கத்தில் இப்போ இன்னொரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ரன்னிங் ஒயரை கீழே இப்படி வைக்கணும். நார்மல் நாட் போடும்போது இந்த ஒயரை இப்படி மடித்து இப்படி போடணும். சிவன்கண் நாட் போடும்போது இது ஸ்ட்ரைட்டாக இப்படியே இருக்கணும். மடித்து வச்ச ஒயரை இந்த ரன்னிங் ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். வைக்கும்போது இந்த லெஃப்ட் சைடு இந்த திரும்பி இருக்கிற ஒயர் இருக்கணும். இப்போது இந்த கட்டை விரலை இந்த இந்த ராங் சைடு இருக்குது பாருங்கள், இது இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படியே இப்படி திருப்பி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இப்படி போடும்போது ஒரு எஸ் ஷேப் நமக்கு வரும். பாருங்கள், லூஸாக வச்சு காமிக்கிறேன். இப்படி வச்சோன்னா இப்படி எஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போது இந்த திரும்பி இருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த லூப்புக்குள்ளே போடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போது செகண்ட் ரோ போட்டால் தான் இந்த சிவன் கண் அந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ செகண்ட் ரோ போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல என்ன அளவு வைக்கிறோமோ நம்ம கூட போடும்போது சொல்கிறேன், அதே அளவுக்கு ஒயரை எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு ஒயர் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம கூட போடும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போட்டோம் இல்லைங்களா, நார்மல் நாட் மேலே சிவன்கண் நாட் வரணும், சிவன்கண் நாட் மேலே நார்மல் நாட் வரணும். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நார்மல் நாட்டு, ஸோ நம்ம சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பி இப்படி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்துட்டு இப்படி திரும்பி இருக்கணும். இந்த ஸ்டாண்டிங் இந்த இங்கே நின்றுட்டு பார்த்தீங்களா, இந்த ஒயரை ஃபஸ்ட்டு அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மடிச்சிருக்கிற ஒயரு சேம் அதே மாதிரி இப்போ நம்ம டைப் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒயர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம சிவன்கண் நாட் போட்டிருக்கோம். இப்போ சிவன்கண் நாட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போடுறதுக்கு இந்த ரன்னிங் ஒயரை, இனி நமக்கு இது வந்துட்டு ரன்னிங் ஒயராக வரும். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை எப்படி மடிக்கணும், அது மேலே இப்படி சுற்றி. இது வந்துட்டு நார்மல் நாட்டு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு சிவன்கண் நாட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போது சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி முன்னாடி வந்திருக்கணும். இது எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது திரும்பி இருக்கணும். இந்த ஒயர் வந்துட்டு மேலே இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயரு தனித்தனியாக தெரியறதுக்காக தான் நான் ரெண்டு கலரில் போட்டு காமிக்கிறேன். இப்படி இந்த சொரசொரப்பான பக்கத்தில் இந்த கட்டை விரல் இருக்கணும். இப்படி திருப்பி இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஒரு எஸ் மாதிரி ஒரு ஷேப் வருது பாருங்கள். இப்போ இந்த ஒயரோட கார்னர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் சிவன்கண் நாட். ஃபஸ்ட்டு இந்த சிவன்கண் வந்துட்டு இங்கே ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்கும், இதில் ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். நார்மல் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடிக்கணும். சிவன்கண் நாட் போடுறதுக்கு
இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை மடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது நார்மல் நாட் இருக்குங்களா, இப்போ இது மேலே நம்ம சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த மேலே இருக்கிற ஒயரை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இதுக்கு முன்னாடி இருக்கணும். இந்த கட்டை விரலை இந்த சொர சொரப்பான பக்கத்தில் இப்படி வச்சு இப்படி திருப்பி இந்த லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் சிவன்கண் போடுற மெத்தடு. இப்போ இந்த லூப்புக்குள்ள இந்த ஒயரோட கார்னரை போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட்க்கு ரன்னிங் ஒயரை சுற்றணும். ரன்னிங் ஒயர் மீன் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும், ரைட் சைடை அது மேலே சுற்றணும். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிவன்கண் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இதை வச்சு நம்ம சூப்பரான பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் கிராச்செட் ஐடியாஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு கிராச்செட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். தேங்க்யூ.